ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்விஷன் என்கிறதான மீடியா வழியாக கர்த்தருடையதான வார்த்தையை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு தியான பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பகுதியிலிருந்து நம்மோடு பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:3, த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ Chapter 3, verse 3. கர்த்தருக்கு வழியை ஆழ்த்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டவன் இவனே. தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நாம் எதிர்பாராத நிலையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் மேலாக நாம் இருக்கிறதான சுற்று வட்டாரத்திலே ஜனங்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளையையும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்தந்த தேசத்திலே வைத்திருப்பதின் நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், பொருளாதாரத்தினுடைய வழி திறக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு சில ஜனங்கள் தேவனை பின்பற்றுவதுண்டு. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடையதான சித்தத்தை ஒரு தெய்வ பிள்ளை அறிந்து வாழும் பொழுது ஆண்டவருடையதான சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறை உண்டாகும், அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஒரு மேலோட்டமான ஒரு அற்புதத்திற்காகவோ அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்திற்காக நாம் முற்படுவதை பார்க்கிலும் கர்த்தருடையதான சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அந்தந்த இடத்திலே வைத்திருக்கிறார். நாம் நம்மை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கும் பொழுது நாம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இஸ்ரவேலனை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து யாக்கோபு என்கிறதான தேவ மனுஷன், அவனுடைய பேர் ஏமாத்துகிறவன், அந்த ஏமாத்துகிறவன் என்கிறதான அந்த அர்த்தமுடையதான அந்த யாக்கோபு என்கிற மனுஷனை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவனை ஆசீர்வதித்த பொழுது அவனுடைய பேர் மாறுகிறது, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லி அவனுடையதான வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் என்று சொன்னால் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. பாருங்கள், தகப்பனார், அவனுடைய பெற்றோர்கள், தாயும் தகப்பனும் யாக்கோபு என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். யாக்கோபு என்று சொன்னால் ஏமாத்துகிறவன். நம்ம வேதாமத்தில் நாம் படிக்கிறோம், அவனுடைய சொந்த அண்ணனாகிய ஏசாவை ஏமாத்தி அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான், உலக பிரகாரமான நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை குறித்து ஆண்டவர் பார்த்துட்டு உலகம் எங்கும் உள்ளதான தெய்வ பிள்ளைகளுக்கு யாக்கோபு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை ஒரு இரவிலே ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்கிறது, தூதனுக்கும் யாக்கோபுக்கும் இடையே ஒரு யுத்தம் உண்டாகிறது. யாக்கோபு என்ன செய்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த இரவிலே தூதனோடு கூட யாக்கோபு போராடுகிறான். அந்த தூதன் கடந்து வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து இப்படியாக சொல்லுகிறார், இன்று முதல் உன் பேர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. யாக்கோபு என்கிறதான பேரை மாற்றி இஸ்ரவேல், யாக்கோபு என்று சொன்னால் ஏமாத்துகிறவன், ஆனால் அந்த பெயரை மாற்றி உலகமெங்கும் உள்ள
தேவஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக சமாதான பிரபு என்று சொல்லி அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பாருங்கள், என்றைக்கு யாக்கோபினுடையதான பெயர் மாற்றப்பட்டதோ அன்று முதல் ஆண்டவராகிய கர்த்தருடையதான ஆசீர்வாதம் அவனை வாழ்க்கையிலே கடந்து வந்தது. அவன் மூலமாக அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சமூகத்தை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தனி ஜனத்தை, தனி சமூகத்தை ஆண்டவர் விரும்புகிறதான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு ஜாதியை ஆண்டவர் தேசத்திலிருந்து எழுப்ப பண்ணுகிறார். அந்த இஸ்ரவேல் என்கிறதான வம்சத்தின் வாயிலாக, அந்த ஜனங்களின் வழியாக மற்ற ஜனங்களும், எமோரியர், பெலிஸ்தியர், கனானியர், அப்படி அந்த நாட்களிலே யாரெல்லாம் குடியிருந்தார்களோ அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் வாயிலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். மேலும் அந்த ஜனங்கள் உண்மையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களின் வாழ்க்கையின் வழியாக ஆண்டவருடையதான அந்த கிரியைகளை, ஆண்டவருடையதான அடையாளத்தை, ஆண்டவருடையதான அற்புதத்தை செய்து மற்ற ஜனங்களுக்கும் உண்மையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலின் வழியாக ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டிலே, கிருபையின் காலகட்டத்திலே ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் விரும்புவதை காட்டிலும் அதற்கு மேலாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எல்லா பகுதிகளிலும் அவர் ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த தேவ பிள்ளையினுடையதான வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, மற்றவர்கள் ஆண்டவராகி இயேசுவை அறியும்படியாக, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்கப்பட்டதான அந்த வேத பகுதி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய தேவனுடையதான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான தீர்க்கதரிசியாகிய எசியா எழுதி வைத்திருக்கிறார். எசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் அதனுடையதான 3 வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், 4 வசனத்திலே பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வியாக்கி கருடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், 5 வசனத்திலே கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று நாம் வேதத்திலே காண்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஏசியா தீர்க்கதரிசி உரைத்ததான அந்த தேவ வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக அநேக வருடங்களுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்தான் யோவான் ஸ்நான என்கிறதான ஊழியக்காரர். ஹல்லேலூயா! அந்த ஊழியக்காரரை குறித்து, யோவான் ஸ்நானனை குறித்து ஆமீன் இப்படியாக வாசிக்கப்படுகிறோம், He was a forerunner of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவர் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டார் என்று நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, யார் இந்த யோவான் ஸ்நானன் என்று நாம் படிக்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவனுடைய பெற்றோர்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வேதாகமத்திலே தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே
ஊழிய முறைமையின்படி தேவாலயத்தில் கர்த்துடையதான ஊழியத்தை செய்து வந்தவர் சக்ரியா என்கிறதான தேவனுடைய மனுஷன். சக்ரியா கர்த்துடையதான ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறதான ஒரு சிறந்த ஊழியக்காரர். அவருடைய மனைவியின் பெயர் எலிசபெத். இவர்களை குறித்து கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சக்ரியா என்கிறதான தெய்வ மனுஷனும் அவருடைய துணைவியாக இருக்கிறதான எலிசபெத்தும் இவர்கள் இருவரும் தேவனுக்கு பயந்தவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக குற்றமற்ற வாழ்க்கையுடையவர்களாக காணப்பட்டார்கள். நான்காவதாக தேவனுக்கு முன்பாக பிரியமான வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறப்பாக சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஐக்கியத்தோடு கூட குடும்ப வாழ்க்கை செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை சிறந்த முறையிலே செய்து வந்ததான அருமையான தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு சிறந்த சாட்சியை பெற்றுக்கொண்டதான இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சக்கரியாவின் வாழ்க்கையிலே, எலிசபெத்தின் வாழ்க்கையிலே, இந்த அருமையான தம்பதிகளுடையதான வாழ்க்கையிலே ஒரு குறைவு காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே அனுகிரகம் செய்வார் என்பதை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறதான, குறைவுகளை நீக்குகிறதான ஒரு வல்லமை பொருந்தின ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதாகமத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது சக்கரியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், சக்கரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரியமானவர்கள், என்ன வேண்டுதல்? அவர்கள் இருவரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரே நாங்கள் வயது சென்று கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளையை தாரும், தலைமுறையை தாரும், சந்ததியை தாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஏற்ற காலத்திலே வாய்க்க பண்ணுகிற தேவன், ஏற்ற காலத்திலே அதிசயங்களை செய்கிற தேவன், ஏற்ற காலத்தில் நன்மையாய் கிரியை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகனை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் என்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகனை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவனை கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மகன் இந்த எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தீர்க்கதரிசனமாக வார்த்தை வெளிவருகிறது. அந்த வயிற்றுக்குள்ளாக இருக்கிறதான அந்த குழந்தை சுமந்து, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தை, அவன் பெரியவனாகுவான். எல்லாவரை காட்டிலும் அவன் பெரியவன். அது என்னவென்று சொன்னால், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண்பான், அநேகரை நீதிக்குட்படுத்துவான், அநேகரை தேவனுடையதான சமூகத்திலே கொண்டு வருவான், அவன் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மகன் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த யோவான் என்கிறதான இந்த மகனை அவர்கள் ஆமீன் மகனாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த மகனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பெற்றோர்களைப் போல இந்த மகனும் தேவனுக்கு முன்பாக சாட்சியுடையவனாக காணப்படுகிறான். இவனுடைய சாட்சி என்ன? ஒன்று, இந்த யோவான் என்கிறதான தேவ மனுஷன் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்படுகிறான். இரண்டாவதாக நீதியுடையவனாக காணப்படுகிறான். மூன்றாவதாக ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதான பரிசுத்தமான வாழ்க்கையின் உடமையாக அவன் மாறுகிறான். நான்காவதாக கர்த்தருடைய வார்த்தை அவனை குறித்து சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவன் ஆண்டவராகிய தேவனுடையதான சித்தத்தை செய்கிறதான பரிசுத்த ஆவியினுடையதான
நிறைவு அவனுக்குள்ளாக காணப்பட்டது. ஐந்தாவதாக பழைய ஏற்பாட்டிலே ஏலியா என்கிறதான தீர்க்கதரிசியை குறித்து காண்கிறோம். அந்த ஏலியாவினுடையதான ஆவியும் ஏலியாவினுடையதான பலமும் இந்த யோவானுடையதான வாழ்க்கையிலே காணப்பட்டது. இப்படி சிறந்த குணங்களை உடையதான ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தேவனால் கர்த்தருடையதான ஊழியத்தை செய்ய ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டதான ஒரு சிறந்த தெய்வ மனுஷன் இந்த யோவான் ஸ்நானன் என்கிறதான மனுஷன். இந்த மனுஷன் ஆண்டவராகிய தேவனுடையதான ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து வருகிறான். பாருங்கள், ஒரு எளிமையான வாழ்க்கையை அவன் கடைபிடிக்கிறான். தன்னுடைய தகப்பனார் தேவாலயத்திலே கடந்து சென்று தேவாலயத்தின் முறைப்படி ஊழியத்தை செய்து வந்தவர். ஆனால் அப்படிப்பட்டதான ஊழியத்திற்குள் இவன் கடந்து செல்லாமல் எளிமையான வாழ்க்கை முறையே ஆண்டவராகிய தேவனுக்காக வழியை ஆயத்தம் பண்ணிக்கிறதான ஊழியத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்கிறதான பிரசங்கத்தின் வாயிலாக ஆண்டவராகிய தேவனை உயர்த்துகிறவனாக நாம் காண முடிகிறது. இந்த எங்கெல்லாம் நீதி இல்லாமல் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நீதியை குறித்து போதிக்கிறவனாக காணப்படுகிறான். இவனுடையதான போதனை ஜனங்களுக்குள்ளாக மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடையதான அந்த ஊழியத்திற்கு அவர் கடந்து வருவதற்கு முன்பதாக அவர் ஊழியத்தை செய்யும்படியாக இந்த யோவான் என்கிறதான தெய்வ மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய மனம் திரும்புங்கள், பரலோகராஜ் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவனாக அநேகரை மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு ஜனங்களை வழி நடத்துகிறவனாக ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுகிறதான அனுபவத்திற்குள்ளாக யோவான் ஸ்நானகனே ஆமீன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பிரசங்கம் அவனுடைய போதனை மாற்றுகிறதை நமக்கு காண முடிகிறது. அப்படி என்று சொன்னால் பிரியமானவர்களே, யோவானுடையதான பிறப்பு ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம், அவனுடையதான நடைமுறைகள் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஒரு உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழிய வருவதற்கு முன் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் வருகிற பரப்புகிறதன் பாதையை செவ்வைப்படுத்தி கொண்டு அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த யோவான் ஸ்நானகன். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலே பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பொழுது தன்னுடைய பெற்றோர்களைப் போல அவனும் நீதி உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக ஆமீன் பரிசுத்தாவி நிரப்பப்பட்டவனாக ஆமீன் குற்றமற்ற சாட்சியுடையவனாக கர்த்தருக்கு முன்பதாக பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததான அவனை ஆண்டவராகிய இயேசுவினுடையதான அந்த ஊழியத்திற்குள்ளாக கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசுவுக்காக அந்த யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்துவதை குறித்து நாம் காண முடிகிறது. யோவான் ஸ்நானன் இருந்ததான அந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்ததான எரோது என்கிறதான அந்த ராஜா யோவான் ஸ்நானனை கண்டு பயந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பெரிய ராஜா, அந்த நாட்டை ஆளக்கூடியதான ஆட்சியில் இருக்கிறதான ஒரு ராஜா ஒரு சாதாரண ஒரு மனிதனை கண்டு பயந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன அதற்கு காரணம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த யோவான் ஸ்நானவனோடு கூட தேவன் காணப்பட்டார், கர்த்தருடைய ஆவி காணப்பட்டது. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதான எல்லா வார்த்தைகளும் அப்படியே காணப்பட்டது. தீர்க்கதரிசனமாக அந்த காரியங்கள் நடக்க முடிந்தது. இந்த நாளிலே அந்த ஏரோது என்கிறதான ராஜா இந்த யோவானை கண்டு பயந்தான். நீதி உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக தேவனுக்கு முன்பதாக ஆமீன் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான இந்த யோவானை கண்டு அந்த நாட்டு ராஜா பயந்தார். அது மாத்திரமல்ல, யோவான் எதெல்லாம் எந்தெந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறானோ அந்த காரியத்தை எல்லாம் கவனமாய் கேட்டு
அது செய்யக்கூடியதான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே யோவானினுடையதான வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அப்படி என்று சொன்னால், ஆம், என்ன வாசிக்கப்பட்டதான அந்த வசனத்திலே இப்படியாக காணப்படுகிறது, தேவனுக்கு உலக இரட்சகர் ஊழியம் செய்யும்படியாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார் அப்படி என்று சொன்னால், இந்த நாளிலே நாம் தேவனுக்கும் பதிலாக குற்ற மனசாட்சியுடையவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து வருவார். நம்முடைய தேவன் குறையை நீக்குகிறவர். தேவ சமூகத்திலே நாம் குற்றமற்றவர்களாக வாழும் பொழுது நிச்சயமாக தடைகள் உடைக்கப்படும். ஆண்டவருடையதான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய பணியை நாம் இருக்கிற இடத்திலே ஆமீன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானன் என்கிறதான அந்த தெய்வ மனுஷன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினது போல நாமும் தேவனுக்கு உண்டதாக ஆமீன் அவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் இருக்கிற பகுதியிலே, நாம் இருக்கிறதான இடத்திலே, நாம் இருக்கிறதான தேசத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும் என்பது இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர் விரும்புகிறதான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அந்த சக்கரியாவினுடைய வாழ்க்கையிலே, எலிசபெத்தின் வாழ்க்கைகளே, அவர்கள் குற்றமற்ற வாழ்க்கையை அமைத்து கொண்ட பொழுது குறையை நீக்கின கர்த்தர், இந்த நாளிலும் நாம் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பதாக நம்மை நாமே அர்ப்பணித்து வாழும் பொழுது நம்முடைய குறைகளை நீக்க நம்முடைய கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். சரீர பிரகாரமான குறைகள் காணப்பட்டால், வியாதிகள் காணப்பட்டால் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் வியாதியஸ்தர்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் குணமடைவார்கள். இந்த நாளிலே எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் தடைகளை நீக்கி உங்களை ஜெயகரமாக உங்களை முன்பாக வழி நடத்த என் தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் ஒப்புகொடுங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை கரம் பிடித்து வழி நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போமா? யோவான் ஸ்நானகன் என்கிறதான அந்த தேவ மனுஷனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அவனுடைய குடும்பத்தை அவனுடைய தகப்பனை தாய் உபயோகப்படுத்தினது போல நம்மையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மை உபயோகப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது கோணல்கள் செவ்வையாகும், பாதைகள் திருத்தப்படும், கரடு முரடானவைகள் மாறப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். தேவனுக்கு பிரியமில்லாததான காரியங்கள் நம்மை விட்டு எடுத்து விடும் பொழுது நேற்று வரை என்ன நடந்ததோ அதை மறந்து விடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்து வந்து கோணலானவர்களை செவ்வைப்படுத்த போகிறார். அதற்கு நம்மை நாமே ஆண்டவர் கிரியை செய்ய நம்முடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வழியை ஆண்டவராகிய தேவன் செவ்வைப்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார். நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபிப்போமா? உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் என்கிறதான தேவ மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவினுடையதான ஊழியத்திற்கு கடந்து வரும்படியாக அவர் தன்னுடையதான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக வழியை ஆயத்தனம் பண்ணின பொழுது அநேக உலக மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவினுடையதான ஊழியம் ஆசீர்வாதமாய் காணப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, நீர் விரும்புகிற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு யோவான் ஸ்நானன் எழும்பட்டும் ஆண்டவர். இந்த நாட்களிலே
ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து நீதியுடையவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நீர் கடந்து வந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுகிற தேவன் என்பதை இந்த நாளிலும் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு அவர்கள் இருக்கிறதான தேசத்திலே, அவர்கள் இருக்கிறதான அந்த பகுதியிலே மற்ற ஜனங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் காண உதவி செய்வீராக. ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.